நம்பிக்கையில்லாத மாமா அவரு திதிமு என்னும் தோமா. கண்ணால காண்பதும் பொய்யா, காதால கேட்பதும் பொய்யா, தொட்டு பார்த்தா தான் நம்புவாராம் வையாளுமா. காயத்தை கண்டு அந்த காயத்திலேயே விரலை விட்டு தொட்டு பார்த்தாதான் நம்புவே என்றாரா நம்ம தோமா மாமா. எட்டு நாளைக்கு பின்பு தோமா இருக்கும் போது இயேசுவிடம் வந்தாரு, தோமாவை அழைத்தாரு. எட்டு நாளைக்கு பின்பு தோமா இருக்கும் போது இயேசுவிடம் வந்தாரு, தோமாவை அழைத்தாரு. தோமா வந்து பாரு, என் காயங்களை பாரு, கையா கொண்டு பாரு, நம்பிக்கையா வாழு. ஏ தோமா வந்து பாரு, என் காயங்களை பாரு, கையா கொண்டு பாரு, நம்பிக்கையா வாழு என்றாரா. நம்பிக்கை இல்லாத மாமா நம்பிக்கை கொண்டார் மாமா, கண்டு விசுவாசித்தார் தோமா. தொட்டு பார்க்காமலே நம்புறவ பார்த்தியவான்.